உங்களுக்கு அந்த பயான சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மூமினான மனிதர் இந்த உலகத்திலே அமல்கள் செய்கின்றார், நல்ல அமல்களை செய்து வருகின்றார். சில பாவங்கள் குற்றங்களை செய்யும் பொழுது அவர் தௌபா செய்கின்றார், இஸ்திக்ஃபார் செய்கின்றார், மன்னிப்பு தேடிக் கொள்ளுகின்றார். அவருக்கு கடைசி காலம் வந்து விடுகின்றது, மௌத்தாகக்கூடிய நேரம் வந்து விடுகின்றது. அப்பொழுதும் அவருக்கு கொஞ்சம் பாவம் இருக்கின்றது, இன்னும் கொஞ்சம் பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டால் அவர் அல்லாஹு தஆலாவுடைய அருளை பெறக்கூடியவராக, சொர்க்கத்திற்குரியவராக ஆகிவிடுவார். கடைசி வந்துருச்சு, மௌத்த போகக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மூமினான மனிதருக்கு சக்ராத்துடைய நிலையை, கஷ்டத்தை அதிகமாக கொடுப்பான், நோய் நொடிகளை அதிகமாக கொடுப்பான். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். சில மனிதர்கள் அவன் பார்க்கணும், கடைசி நேரத்தில் நோய் இல்லை விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, வியாதினால ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டு அறுத்து இருத்து எல்லாம் பண்ணி கடைசியில் மௌத்தா போயிடுவார். அதான் மௌத்தா போகிற மனுஷனை போட்டு ஏன் இப்படி போட்டு அறுத்து துன்புறுத்தணும், என்ன பண்ணா, எவ்வளோ மருந்தெல்லாம் கொடுத்தோம், எவ்வளோ சிகிச்சைகள்லாம் செய்தோம், கஷ்டப்படுத்தணும், அங்கே தூக்கி இங்கே தூக்கி எவ்வளோ கஷ்டம் என்று பேசிக்கொள்ளுகிறான். நம்மளும் பேசிக்கிறோம், பார்த்துக்கிறேன் நம்ம பார்க்க. இது அவருக்கு அந்த அவருடைய பாவங்கள் போக்கப்படுவதற்காக வேண்டியுள்ள அல்லாவுடைய ஏற்பாடு. நம்ம செய்யறோம்னு வெளிப்படையாக நினைச்சிட்டு இருக்க அல்லாவுடைய ஏற்பாடு. அவருடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு அல்லாஹால கஷ்டத்தை கொடுக்குறான். அந்த கஷ்டத்தை கொடுத்து அதுக்கு பின்னாலையும் சக்கராத்துடைய நேரத்துல, நமக்கெல்லாம் தெரியாத நேரம் அது, சக்கராத்துல என்னன்னு நமக்கு தெரியாது, வெளியே இருக்கிறது. இப்ப அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்து கடைசியில ரூஹையும் கடினமாக ரூஹ வாங்கி அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹால அவர் மௌத்துக்கு முன்னால ரூஹ் போறதுன்னா பாவங்களே முடிச்சு போடுறாங்க.